அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் ஐடியாவை அப்ளை பண்ணி மல்டிப்ளிகேஷன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்னால் பிளைண்டு மேக்ஸு, அப்படியே எல்லாத்துக்கும் பொருந்தாது, இது வந்து பிளைண்டாக படிக்கிறாங்க, லாஜிக் இல்லை, சிஸ்டமெட்டிக் அப்ரோச் இல்லைன்னு நினைக்கிறீங்க. தவறு. வேதிக் மேத்தமெட்டிக்ஸை அந்த காலத்தில் சாமிஜிங்க, யோகிஸு, ஏன் நம்ம முன்னோர்கள், நம்ம பெரியவங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இயற்கணிதத்தை அல்ஜிப்ரிக் ஐடியாவை மைண்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணி, அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸை மைண்டுக்குள்ளே அப்ளை பண்ணி நேரடியாக ஆன்சர் சொல்கிறாங்க. அந்த பிரின்சிபல்ஸை, அந்த ஐடியாவை, அந்த ஃபார்முலாவை வெளியே சொல்லாமல் கேட்ட கேள்விக்கு மைண்டில் அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்கிறதுனால இதுக்கு எதுவும் அந்த வேதிக் மேக்ஸில் பிரின்சிபல் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. வேதிக் மேத்தமெட்டிக்ஸில் பொறுத்தவரையிலையும் கான்செப்டை, மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை மைண்டுக்குள்ளே அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தந்து, அதை அந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கற்றுக்கணும்னா, வேதிக் மேக்ஸு ரொம்ப எதிர்காலத்தில் அந்த மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டோடு சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பெருக்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இது மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோஸை போய் பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிங்க. பொதுவாக எல்லா வாய்ப்பாடுக்குமே வேதிக் ஐடியாவை அப்ளை பண்ணி எப்படிலாம் நம்ம ஆன்சரை பண்ணலான்றத, பெருக்கல் வாய்ப்பாடை பயன்படுத்தலான்றதை சொல்லியிருக்கோம். இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் ப்ளே லிஸ்ட்டில் வேதிக் மேக்ஸ்னு கொடுத்துருப்பேன், அதை போய் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பாருங்களேன், 4 × 4 4 × 4 இப்படி யாராவது க்வெஸ்சன் கேட்டால், என்ன சார் 4 × 4னா, நேராகவே நாங்கள் போய் 16 சொல்லிவிடுவோம், நீங்கள் என்ன சார் இப்போ போயிட்டு இதுக்கு நாங்கள் 16 வரத்துக்கு வேதிக் மேக்ஸ் ஐடியா சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் எத்தனை கேட்கலாம் தான். அதனால் அதில் புதுதை கிடைக்கிற இயற்கணித ஐடியாவை, இயற்கணித முற்றுரிமைகள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றத நான் சொல்லி தான் ஆகணும். இது எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, 4 × 4 அப்படின்னா, அது இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பாருங்கள், 5. அப்போ 5 × 5 எடுத்துக்கணும், மைனஸ் போட்டுக்குங்க. இந்த 4 இந்த 5 கூட்டிக்கங்க, ஆட் பண்ணுங்கள். இப்போ 5 தெரியும், 5 × 5 25, மைனஸு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 9. 25 − 9 வந்து நம்மளுக்கு வந்து 16. 5 × 5 இப்போ இருக்குன்னா 25, 4 × 5 கூட்டினா 9, 25 × 4 போச்சு, 25 × 9 போச்சுன்னா 16. சரி, இதேமாரி ஒன்று ஒரு எடுத்துக்காட்டு தரேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாகிடும். 14 × 14 14 × 14 அதாவது 14 × 14. நான் தான் சொல்லிட்டேன் இதுமாரி கேட்கும்போது இதுக்கு அடுத்த நம்பரை எடுத்துக்கணும், அதை மல்டிப்ளை பண்ணணும், 15 × 15 மைனஸ் போட்டுடணும். இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் எடுத்து கூட்டணும், 14 + 15. இதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க நேரடியாக. 15 மல்டிப்ளை பண்ணது தெரியும், 5 × 5 25, இந்த 1 கூட நாட் பண்ணால் 2 × 1 2. அப்போ 15 × 15 225 தெரியும். 14 + 15 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 29 கிடைக்கும். 225 − 29 196 கிடைக்கும். இன்னும் 2 எக்ஸாம்பிள் தரேன். இது மாதிரி மாற்று வழிமுறைகளை நம்ம கையாளும்போது எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையும் நம்ம சால்விங், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வரும். ஒரே வழிமுறையை போகிறத மட்டும் அந்த ஒரு வழிமுறையை அடிப்படையாக கொண்டு படிச்சிடணும். பெருக்கல் வாய்ப்பாடு, ஓகே குட், அதை நம்ம சின்ன வயசில் படிச்சிடுறோம், மனப்பாடம் பண்ணிடுறோம், ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் மாற்று சிந்தனைகள் தேவைப்படுது. இப்போ 7 × 7 கேட்குறாங்கன்னா இதுக்கு அடுத்த நம்பர் 8 × 8 எழுதியாச்சு, மைனஸு இந்த 7 + 8 இதை எடுத்துக்கணும். 8 × 8னா 64. 7 × 8 ஆட் பண்ணால் 15. 64 − 15 49. உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு சிரிப்பு வரும், என்னப்பா இது 7 × 49 இவர் பார்த்தனா வேதிக் மேக்ஸ்னு சொல்லிட்டு இது மாட்டு நடத்துகிறாரு, இது மாதிரி எவ்வளோ போட்டு போகிறாரு அப்படி நினைக்கக்கூடாது. இது போல் வேறு எப்படியாவது கண்டுபிடிக்கலாமா தான் பார்க்கணும், அந்த ஆய்வு மனப்பான்மை வரணும். சரிங்கப்பா, இப்போ பாருங்கள், ஒன்று ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். 34
இன்ட்டு 34. இப்படின்னா உங்களுக்கே மைண்டுக்குள்ளே ஐடியா வந்துட்டுருக்கும், சார் 35 இன்ட்டு 35 ஓகே, மைனஸ் சிம்பிள் போட்டுடணும், 34 35 ஆட் பண்ணணும். சரி, 35 அஞ்சில் முடியிற நம்பர் பெருக்கல் வந்து அழகாக சொல்லி கொடுத்துருப்பேன். 25 போட்டுக்கணும், இவங்க கூட 3 கூட ஒன்று ஆட் பண்ணணும், 4 3 சார் 4 3 12. இதுமாதிரி அஞ்சில் முடிகிற பெருக்கலை நம்ம யூடியூப்லேயே போட்டிருக்கேன், வேதிக் மேக்ஸ்லேயே, சிறப்பாக இருக்கும், ஒரு பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் 34 + 35 = 69. இது 1625 65 போச்சுன்னா, 69 போச்சுன்னா 1156. சரி, நம்ம எய்ம் என்னது? இதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நம்பர் சொன்னவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கடகடன்னு இதை அவங்க 35 பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு செப்பரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நிறைய ப்ராக்டிஸ் ஆகப்படுது. சரிங்க சார், அவங்க என்ன அல்ஜிபிரிக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n into n அப்படின்னா இது n ஸ்கொயர், n into n ஸ்கொயர், 7 into 7 ஸ்கொயர், 3 into 3 ஸ்கொயர். இது என்ன பண்ணுறாங்க, n+1 ஹோல் ஸ்கொயர். 7 into 7 கேட்டிங்கன்னா இங்கே 8 into 8 எழுதுவாங்க. இப்போ 34 into 34 எழுதும்போது அவங்க ஒன்று கூட்டி 35 into 35 எழுதுகிறாங்க. எழுதி முடிச்சுட்டு மைனஸ் இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, n+1 என்னா இங்கே என்ன நம்பரோ அதை எடுத்துக்குவாங்க. அதுக்கு அடுத்தது அது கூட வர நம்பரை ஒன்று கூட்டி எடுத்துக்கின்னு இது ரெண்டுத்தையுமே கூட்டுறாங்க. இதை இன்னும் நல்லா கூட தெளிவாக எழுதுகிற மாதிரி, n² = n+1 ஹோல் ஸ்கொயர் - 2n+. இந்த ரெண்டு சூத்திரத்தில் எது போட்டாலும் இதை அப்ளை பண்ணணும், இதை அந்த பெருக்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை அவங்க மைண்டுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இது போல் நிறைய அல்ஜிப்ரா தாங்க வேதிக் மேக்ஸு, அல்ஜிப்ராவை மனசுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி அதை வெளிக்கொண்டது, அதாவது வாய் வழியாக மூளையை பயன்படுத்தி அல்ஜிப்ராவை பயன்படுத்தி அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி அந்த மைண்டிலே கால்குலேட் பண்ணி மூளையை பயன்படுத்தி அங்கேயே புத்தியை யூஸ் பண்ணி நேரடியாக வாய் மூலமா ஆன்சர் சொல்லுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், யாருக்காவது ஒரு கொஷின் தரேன், நீங்கள் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் பார்ப்போம். 9 into 9 இப்போ என்ன பண்ணுவாங்க, 9 தான் எண்ணு, இந்த இடத்துல எண்ணு வந்து 9, என்ன பண்ணணும், n+1 ஹோல் ஸ்கொயர், அப்போ 9+1 ஹோல் ஸ்கொயர், அப்போ 10 into 10 அப்படி எழுதிட்டு 2 into 9 + 1 எங்கெல்லாம் எண்ணு வருதோ அங்கே இது அவங்க என்ன பண்ணுறாங்க, 9 + 1 = 10, 10 into 10 = 100, 10 into 10 = 100, 9 + 1 = 10, 10 ஸ்கொயர் 10 into 10. இது பாருங்கள், 18 2 into 9 2 9 18 + 9 19. இப்போ 100 ல் 19 போச்சுன்னா என்ன வரும், நம்மளுக்கு 81 தான் வரும். ஸோ அவங்க இதை தான் நான் அப்படி அவங்க நம்ம சௌகரியத்தை ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சௌகரியத்தை எப்படி யூஸ் பண்ணோம், 9 into 9 இதை கூட ஒன்று எடுத்து கூட்டிக்கணுமா, 10 into 10 இந்த 9 into 10 ஆட் பண்ணோமா, இது நான் 10 into 10 சார் 10 × 10 = 100, மைனஸ் 9 19 9 10 கூட்டிக்கும் 19, 100 ல் 19 போச்சுன்னா 81. இதுதான் வழிமுறைன்னு கிடையாது, அதுபோல் இயற்கணிதத்தை நீங்களே வேறு ஏதாவது மாடல் கண்டுபிடிச்சிட்டு அப்ளை பண்ணி, நான் சொல்கிற ஸ்பீடு மேக்ஸு, நான் சொல்கிற வேதிக் மேக்ஸு, இது நான் உடனடியே நேரடியாக ஆன்சர் பண்ணுவேன். இதுமாரி மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் கண்டுபிடிச்சி நீங்களே வேதிக் மேக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை, ஒரு கண்டென்ட்டை, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். ஹோம்ஒர்க் தரேன், நீங்கள் பாருங்கள், 16 × 16 இதை கண்டுபிடிங்க, 79 ஹோல் ஸ்கொயர், 49 × 49 இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், 50 × 51 × 51 × 51 எல்லாம் ஸ்கொயர் நம்பர் எதை தரேன். அதுக்கப்புறம் 98 × 98 இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.